இந்த 2024 வந்திருக்கக்கூடிய நவீன இலத்திரனியல் சாதனங்களை உபயோகித்து பட்டிமன்றம் தான் வந்து அமைய போதும். கண்டிப்பாக இந்த வீடியோவாக பார்க்கக்கூடிய நீங்கள் மட்டுமில்லை, என் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய கணிதத்தில் வந்து பட்டதாரியாகிய பொழுதிலும் என்னால் எண்ண முடியாத மக்கள் எல்லோருக்கும் இனிய இந்த இரவு நேர மாலை வணக்கங்களை வந்து தெரிவித்து கொண்டு, வெளிநாட்டு வாழ்க்கையா உள்நாட்டு வாழ்க்கையா சிறந்தது என்பதுதான். என்ன மாதிரி வந்து அவர்கள்ட்ட என்ன சொல்கிறது அந்த வாதம் அமைது என்றதை பொறுத்து நாங்கள் வந்து இப்படியான ஒரு மைக்கை வந்து ஜப்பான் கூட வந்துட்டு தயாரிக்காத ஒரு நிலைமையிலும் கூட இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து அதுவும் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையிலிருந்து தயாரித்திருக்கிறோம் என்றால் அதை வந்து வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. இதற்கான் நீங்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் முதலாவது நான் எனது வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். வெளிநாட்டு வாழ்க்கை என்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 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 நரகம். அங்கே போயிட்டு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை, ஒழுங்கான ஒரு சாப்பாடு இல்லை. நான் தம்பி 24 வயதா? 24 வயதில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையை இன்றைய தினம் தான் பார்த்தாரோ என்னவோ தெரியவில்லை. கடந்த காலங்களில் கொரோனா டைம்களில் இப்போ இங்கே வந்து கேஸுக்கெல்லாம் வந்து நிறைய கியூ, அப்புறம் வந்து பெட்ரோலுக்கு வந்து நானே நின்றுருக்கேன் பெட்ரோல் கியூவில் வந்து. இங்கே மருத்துவத்தை எடுத்து கொண்டு வந்தால் இப்போ இங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மனுஷன் வந்து காய்ச்சல் வந்தால் நல்லா இருப்பான், குளிச்சையை போட்டு. அதே வகையில் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போனால் குறைச்சி 5 நாள் தான் பார்க்கலாம், 6 நாள் சரி, யாரோட கதை முடிஞ்சு. உதன்னடா நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைத்தனமாக காய்ச்சி கொண்டு எழுதுல இருந்து ரெண்டு சொல்லி எந்த வயசுக்கு இப்போ நான் எடுக்கிற நடுவ பேரங்கோ இந்த அப்படி பார்க்கறது கடத்தி அந்த வாகனத்தை பார்க்கவே இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பார்க்க போனால் அங்கே இருக்கிற சாவில்லின்ற மாதிரி கொஞ்சம் வெளிநாட்டு பணி பிடிச்ச எங்களுடைய எதிர்த்தரப்புவாதி அணு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறார். அங்கே என்ன கிளீன் வேலைச்சியோ, கோப்பை கழுகுறோமோ, டாய்லெட் கிளீன் பண்ணுறோமோ அதை அங்கே செய்துட்டு வந்து அங்கே ஒரு செண்டையை மடிச்சு போட்டு இங்கே வந்து ஐயோ வெளிநாட்டுக்காரர் வரீனம் என்று சொல்லி போட்டு விட நாங்களே ஒரு கதையை எடுத்து கொடுப்போம். அது வந்து அவங்களோட கையிலான் வந்து தங்கி இருக்கிறது, யார் கதைத்தால் வந்து பொருத்தமாக அமையும் என்பது. இவங்க வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டிலே பிறந்து வெளிநாட்டிலே வளர்ந்து வந்து ஒரு எடுவை எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து உண்மையிலே சிரிப்பாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தார், ஒரு ஆள் வந்து ஒரு கருத்து கேட்கும்போது ஒரு ஆள் வந்து அந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட வந்து கேட்டிருந்தார், இப்போ வந்திருக்கக்கூடிய ஆள் கொஞ்சம் பொறுப்பான ஆள் தான் போலன்னு சொல்ல அவர் கேட்குறார், ஆர் அந்த மேஷன் அண்ணா வந்து கேட்குறார். அப்படி வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்தால் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொடியனோ கிளவியிலோ கிளவங்கட்டையிலோ எடுங்கடி அங்கே போய் தருவோம், நான் வந்திருக்கேன் கொண்டு வந்திப்பான் அள்ளி தருவோம். வெளிநாட்டு வாழ்க்கை வந்து சூப்பர், உள்நாட்டு வாழ்க்கை வந்து என்ன பொறுத்தளவில் என்னால் வாழலாம் அவங்க வந்து. சரி, உங்களால் வாழையிலாட்டி மைக்க கொடுத்துட்டு போவோங்க. இவ்வளவு காலமாக வந்து எங்களுடைய வீடியோ பார்த்து அளப்பறைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் நீங்கள் இன்றைய தினமும் வந்து என்ன அளப்பறைகள் இவங்க போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட, இந்த 2024 வந்திருக்கக்கூடிய நவீன இலத்திரனியல் சாதனங்களை உபயோகித்து இந்த பட்டிமன்றமானது எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு வகையில் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்க்கக்கூடிய நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க, உண்மையிலே வந்து இந்த இரவுகளிலேயும் கூட மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த பட்டிமன்றத்தை வந்துட்டு வைக்கிறாங்க வேலமினக்கட்டன்னு சொல்லி. ஆனாலுமே கூட இந்த 2024 காலப்பகுதியில் வந்து இந்த ஒரு தலைப்பு மிகவுமே வந்து ஒரு அவசியமான உண்டு. என்ன தலைப்புன்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல. அப்போ இன்றைய வீடியோவாக வந்து ஒரு பட்டிமன்றம் தான் வந்து அமைய போதும். கண்டிப்பாக இந்த வீடியோவாக பார்க்கக்கூடிய நீங்கள் மட்டுமில்லை, என் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய கணிதத்தில் வந்து பட்டதாரியாகிய பொழுதிலும் என்னால் எண்ண முடியாத மக்கள் எல்லோருக்கும் இனிய இந்த இரவு நேர மாலை வணக்கங்களை வந்து தெரிவித்து கொண்டு, ஓம், இந்த பட்டிமன்றத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வதில் மகிழ்ச்சி. மீண்டும் இந்த சேனலுக்கு யாராவது வந்து புதிதாக வந்திருப்பின் அனைவருக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து சொல்ல விரும்புவது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்வையிடுமாறும் வந்து வேண்டிக் கொள்கிறோம்.
இப்பொழுது நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்குள்ளாக வந்துட்டு கடந்து போகிறோம். அப்போ பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2024 மட்டுமல்ல காலாதிகாலமாக நம்முடைய தமிழர்களில் உள்ள ஒரு பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னதான் படித்த ஒரு மாப்பிள்ளையாக இருந்தாலும் வெளிநாட்டு மாப்பிள்ளையவரால் வந்துட்டு வழக்கையோடு வந்தாலும் அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை வழக்க மாப்பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை வந்து எங்களுடைய படித்த மாப்பிள்ளைக்கு வந்து இருக்காது. இதுதான் வந்து எங்களுடைய தமிழர் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாகவும் பண்பாகவும் வந்துட்டு இருந்து வருகின்ற வேளையிலும் கூட, அன்று தொடக்கம் அதாவது யுத்த காலத்திற்கு முன்பு தொடக்கம் இன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எங்களுடைய இளைஞர்கள் வெளிநாடு என்று சொன்னால் வந்து ஒரு பேரார்வம் காட்டி வந்துட்டு போகிறதில் வந்து மும்முரமாக நிற்கின்றனர். அப்போ நாங்கள் வந்து ஒரு பொதுமக்களாக இருந்ததுகளை பார்வையிடும் போது வந்து நாங்கள் நினைப்பதுண்டு, ஏன் இவ்வாறெல்லாம் வந்து இவர்கள் வெளிநாடு செல்ல எத்தனிக்கிறார்கள், இங்கேயே உழைக்கிறதுக்கு அவ்வளோ வழிகள் உண்டு தானே அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் கூட அவர்களிடம் கேட்கும்போது வந்து அவர்கள் தங்கள் சார்பான கருத்துக்களையும் வந்து கூறுவதுண்டு. ஸோ அந்த வகையில் இந்த பட்டிமன்றத்துக்கான கெடிங்கா நாங்கள் வந்துட்டு எடுத்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு வாழ்க்கையா உள்நாட்டு வாழ்க்கையா சிறந்தது என்பதுதான் உண்மையிலே வந்து 2024 வந்துட்டு 2024 இது மிகவும் அவசியமான ஒரு தலைப்பாக வந்துட்டு அமைந்திருக்கக்கூடிய வேளையிலும், இந்த இடத்துல வந்துட்டு நால்வர் வந்து வாதிட வந்திருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கால வந்து கவிதாஸ் தலைமையிலையும் இங்கால வந்து செல்லக்கிளி தலைமையிலையும் வந்துட்டு இரண்டு டீமாக வந்து வந்திருக்கிறோம். கவிதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய டீம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், உள்நாட்டில் இருந்து வாழ்வது தான் வாழ்க்கை, வெளிநாடு என்ன வாழ்க்கை என்று சொல்லியும், கவிதாஸோடு இணைந்து வாதிட வந்திருக்கிறார் எங்களுடைய நீங்கள் அப்போ மாறி இவரும் கூட ஆள் இல்லையா மன்னிக்கோனும் சிறிய குழப்பம் ஒன்று வந்து அந்த சொல்வார்கள் வந்து மேடை பதட்டம் மற்றும் மேடை கூச்சம் என்ற வகையில் வந்து உண்மையிலே வந்து இவர் வந்து டீம் மாறி இடம் மாறி உட்காந்துட்டார். நீங்கள் மாறுங்க அவர் இல்லை இல்லை நாங்கள் இந்த தவறுக்காக வருந்துகிறோம். நீங்கள் இலத்திரனியல் சாதனங்களை நீங்கள் தட்டாத வண்ணம் நீங்கள் நகர்ந்து சென்றால் நன்மை என்பது நாங்கள் இத்தருணத்தில் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம். ஸோ அந்த வகையில் வந்து உள்நாட்டில் வாழ்வதுதான் வாழ்க்கை, வெளிநாடு என்ன வாழ்க்கை என்ற தலைப்பில் வந்து கவிதா தலைமையிலான அணி வந்துட்டு செல்லக்கிளியோடு வந்துட்டு வந்திருக்கின்றனர். அதே தருணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், உள்நாடு என்னடா வாழ்க்கை, வெளிநாடு வந்து வேறெங்கோ இருக்கா, எங்களோட விளையாட்டுக்களை என்ற வகையில் வந்து அக்னி மற்றும் மனு பேரை சொல்லும் போதே வந்து ஒரு உற்சாக மனதிலிருந்து எழுகின்றது அக்னி மற்றும் மனு என்ற ஒரு கம்பினேஷன் அப்போ வந்து உண்மையிலேயே வந்து அருமையாக வந்து இருக்க போது வந்துட்டு இந்த பட்டிமன்றம். ஸோ இந்த மக்களே நீங்களும் வந்து பொறுமையாக வந்து பாருங்கோ என்ன மாதிரி வந்து அவர்கள்ட்ட என்ன சொல்கிறது அந்த வாதம் அமைது என்றதை பொறுத்து நாங்கள் வந்து நடுவராக வந்து தீர்ப்பு வழங்குவோம். வந்து யாருடைய வாதம் சிறந்தது என்ற அடிப்படையில் வந்து எந்த அணி வந்து வெற்றி பெற்றனர் என்றதை வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து அறிவிப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ முதலாவதாக தன்னுடைய கருத்துக்களை வந்துட்டு முன்வைக்க வருகின்றார் வந்து வானா கவிதாஸ். அதாவது வந்து உள்நாட்டில் வாழ்வது தான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்பார். அதனைத் தொடர்ந்து எதிரணியினரும் வந்து தங்களுடைய எதிர்வாதங்களை வந்துட்டு முன்வைப்பார். ஸோ அந்த வகையில் கவிதாஸ் கங்க்ராச்சுலேஷன். இருங்க 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 இருந்துக்காதங்க இருந்து நன்றி. நான் நினைக்கிறேன் மிகவும் ஒரு மனிதாபிமானம் உள்ள வகையில் வந்து அவருடைய வளர்ப்பு வந்து மிகவும் ஒரு திறமான முறையில் அமைந்திருக்கின்றது என்ற வகையில் இந்த இடத்தில் நான் அவரது தாய் தந்தையினருக்கு தான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே வந்து மேடைக்கு முன்னால் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குற மக்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து அவர் வணங்கி இருக்கிறார். சிலவில் வந்து அவருக்கு கதைக்க தெரியாமல் அந்த வணக்கம் அமைந்ததோ என்பதிலும் கூட ஒரு அச்சம் அழுகின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய வாதத்தையும் வந்து வந்திருந்த மக்களுக்கு ஒரு சரியா ஒரு வணக்கத்தை சரியான. ஆமாம் 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 கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் கவிதாசினுடைய உடம்பில் வளமைக்கு மாறான வேர்வை துளிகள் இன்றைய தினம் இதுவரை இல்லை. உண்மையிலேயே நாங்கள் இந்த இடத்த வந்து இந்த மைக்கை பற்றி சொல்லியே அவனும் வந்து
சைனா ஜப்பான் உங்களுக்கு தெரியும் அந்த முன்னணியில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தும் கூட இன்றைக்கு இந்த இப்படியான ஒரு மைக்கை வந்து ஜப்பான் கூட வந்துட்டு தயாரிக்காத ஒரு நிலைமையிலும் கூட இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து அதுவும் யாழ்ப்பாணத்தில் பருத்தி துறையிலிருந்து தயாரித்திருக்கிறோம் என்றால் அதை வந்து வரும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. சரி, நாங்கள் இப்பொழுது வாதத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கவிதா, உங்களுடைய வாதங்களை நீங்கள் முன்வைக்கலாம். முதல்கண், நீங்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் முதலாவது நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய இந்த வாதத்திற்கு வந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே வந்து இந்த வாதம்ன்றது வந்து ஒரு அமைதியான முறையில் நடக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், அதாவது கதைக்கும் போது ஒவ்வொருத்தர் மாறி மாறி கதைக்காமல் அது வந்து ஒரு அமைதியான முறையில் இந்த வாதம் வந்து போகணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஓ, அமைதியான முறையில் போகும் கண்டிப்பாக. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லினால், இப்போ எதிர்த்தரப்பினர் வந்து மிகவும் ஒரு கொடியாக்களாக இருக்கிறபடியாக உங்களுடைய பாயிண்ட்ஸ்களை நீங்கள் பார்த்து விடாமல் விட்டால் அவர்களுடைய வாதத்தில் நீங்கள் முடங்கி போவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நான் இந்த இடத்தில் நடுவரே என்னென்னு சொன்னால், உண்மையிலே எதிர்த்தரப்புலையும் வந்து அந்த தனது தலையில் வந்து அணிந்திருக்கக்கூடிய அந்த தொப்பியை பார்த்து தான் நாங்களும் உங்களுடைய அணியில் ஒருவரை நாங்கள் உடனடியாக. ஓகே, அப்போ கவிதாஸ் நீங்கள் தொடரலாம். ஓகே, அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் வந்து முதலாவது நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்கள், அதாவது நடுவர் அவர்களுக்கு நாங்கள் முதலாவது, அடுத்து நான் முதலாவது மக்களுக்கு, அடுத்து வந்து நடுவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். நான் வந்து எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் மட்டக்களப்பில் இருந்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து இந்த ஒரு பேச்சுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலேயே வந்து இப்போ வந்து கடந்து வந்த பாதைகளை வந்து நம்ம எப்போவும் மறக்கக்கூடாது. ஏன்னு அதே மாதிரி வந்து உண்மையிலே இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 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 நரகம், அதாவது நரகம்னு சொல்ல முடியாது. இன்று வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு சோர்வு போட்டு கொண்டு இருக்கிறது. அதை வந்து நாங்கள் வரவேற்கணும். உண்மையிலேயே வந்து வெளிநாடா உள்நாடா என்று சொல்லும்போது வந்து நாட்டில் நிலவக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறைய பேர் வந்து இப்போ வந்து வெளிநாடை வந்து நாடிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து வெளிநாட்டில் நாடுறதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஆனால் சில பேர் வாழ்க்கை வந்து முன்னேற்றத்தை நோக்கி வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. சில பேர் வந்து உண்மையிலே வந்து இளமை காலங்களை வந்து தொலைத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே வெளிநாட்டில் போயிட்டு வந்து அன்றாடம் இங்கே வந்து கூலித் தொழில் செஞ்சு கொண்டு சாப்பிட்டு இருக்கிறத விட அங்கே போயிட்டு வந்து நிறையவே கஷ்டப்படுறாங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே போயிட்டு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை, ஒழுங்கான ஒரு சாப்பாடு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சொந்த உறவினர்கள் அனைவரையும் வந்து விட்டு பிரிந்து அது ஒரு 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 நரக வாழ்க்கை வந்து அங்கே வந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு வேலைன்னு சொன்னால் அங்கே வந்து நினைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஏசியில் வேலை இல்லை, ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பிளேட் கழுவுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு கிளீனிங் வேலையாக இருக்கட்டும், அங்கேயுமே வந்து இந்த குளிர் வெயில் எல்லாமே வந்து அடித்து நொந்து அவங்களோட அந்த உடம்பு வந்து சிதைத்து தான் அங்கேயும் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து அது வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் அனுபவம் இல்லைன்னு சொன்னாலும், எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எமது அணியினருக்கும் நான் வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். எங்களோட ஒரு அந்த விவாதத்தையும் வந்து நீங்கள் வந்து அமைதியான முறையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்ற வகையில் சந்தோஷம். உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒவ்வொரு நான் வந்து கதைக்கிறது வந்து அவங்களுக்கு விளங்கினாலும் வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், அவங்க வந்து எங்களுக்கு எதிரணியாக இருக்கிறதால வந்து அவங்களோட ஒரு இதை வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வந்து அவங்களுக்கும் ஒரு சிறிய ஒரு இடம் ஒன்று கொடுத்துட்டு நான் தொடரலாமன்ட்டு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து அருமை. நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து கவிதாஸ் வந்து கதைச்சிருக்கக்கூடிய விடயங்கள். நான் நினைக்கிறேன் வந்து நான் தம்பி 24 வயதா, 24 வயதில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையை இன்றைய தினம்தான் பார்த்தாரோ என்னவோ தெரியவில்லை. பதட்டத்தில் அவர் வெளிநாட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைப்பது போலும் எனது பார்வையில் தென்பட்டது. இருப்பினும் வந்து இந்த விவாதமானது எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், வெளிநாட்டு வாழ்க்கை இல்லை உள்நாட்டு வாழ்க்கை தான் பெட்டர் என்றால், நீங்கள் உள்நாட்டு வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் கதைக்க வேண்டும்.
அதே மாதிரி வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து நல்லமென்று சொன்னால் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் கதைக்க வேணும். நான் நினைக்கிறேன் வந்து கவிதாசுக்கு எப்படி கதைக்க வேணும் என்று இப்பொழுது அக்னிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தால் அவர் இந்த இடத்தில் எப்படி வந்தார் என்பதும் தெரியாமல் ஓடுவதற்கான வாய்ப்பும் சிலவளை வரலாம் என்று நான் கூறிக்கொண்டு இப்பொழுது எதிர்த்தரப்புவாதியான அக்னி அவரை பார்த்தாலே சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவார்கள் வந்து வெளிநாட்டு பொடியன்தான் என்று. அந்த வகையில் வந்து அவர் தனது கருத்துக்களை வந்து வெளிநாட்டு வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதில் ஆணித்தனமாக வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அக்னிக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாதத்தில் கூடியிருக்கின்ற எங்களது இந்த வாதத்தின் தலைவரான கிருஷ்ணா அவர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எதிரணியருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாதத்தினை தொடங்கலாமனா இருக்கின்றேன். அவர் சொன்னதை போல உள்நாட்டு வாழ்க்கையை விட எங்களுக்கு பிடித்ததென்றால் வெளிநாட்டு வாழ்க்கை தான். அங்கு இல்லாத இங்கே என்ன இருக்கிறது? அங்கே இருக்கிறது வந்து எல்லா பொருளுக்கும் வந்து கொஞ்சம் விலை குறைவு. இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023 வந்து 65 போனது ஒரு ஆதர் பான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 160 போகுது பான். இப்போ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து பிரச்சனைன்னு சொன்னால் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த முதலே ஜனாதிபதியில் வந்த பிரச்சனை இது. ஆனால் எங்களை நாட்டை பொறுத்தவரை வந்து எல்லாமே வந்து யார் வந்தாலும் எங்களோட தமிழனுக்கு முதல் சப்போர்ட் கொடுப்பார் அந்த பிரசிடெண்ட். அந்த வகையில் எங்களோட உள்நாட்டு வாழ்க்கையை விட வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வளோ பெட்டர். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை. கடந்த காலங்களில் கொரோனா டைமுங்களில் இப்போ இங்கே வந்து கேஸுக்கெல்லாம் வந்து நிறைய கியூ. அப்புறம் வந்து பெட்ரோலுக்கு வந்து நானே நின்றுருக்கேன் பெட்ரோல் கியூவில் வந்து இங்கே வெகேஷன் வந்த மாதிரி. ஒரு எப்படியும் நவர் ஊர் எடுத்திங்கன்னு சொன்னால் இப்போ இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்கணும்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்கும். அப்போ அந்த வீடெலாம் தாண்டி அதில் ரோட் போயிட்டு அந்த ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி ஃபுல்லாக வாய்க்கணுங்க லைனில். அப்போ அந்த லைனில் கூட நான் நின்றுறேன் இங்கே வந்து. அப்போ அந்த கஷ்டங்கள் வந்து வெளிநாட்டில் துப்புராக இல்லை கொஞ்சம் கூட. உண்மையில் வந்து வெளிநாடு வந்து வெள்ளக்காரன் வாழ்க்கை தான். அப்போ அங்கே அங்கே வந்து குளிர் வந்தாலும் அப்போ அது வந்து பழகிடும் எங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் வாழ்கிறதுக்குரிய மாதிரி. இப்போ இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து அந்த அடுப்பங்கரில் போய் தலையை கொடுத்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோ வெயில் இருக்கு, வெயில் அடிக்கும் இங்கே. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உண்மையிலே ஒரு சிறிய ஒரு வாய்ப்பு தர முடியாது அப்படி இருக்குள்ள போகிறாங்க போட்டா. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எதிரென்று சொன்ன மாதிரி தான் அவர் சொன்னார் வந்து இப்போ எங்களோட உள்நாட்டு வாழ்க்கை வந்து எவ்வளோ பெட்டரண்டு. உண்மையிலே வெளிநாட்டு வாழ்க்கை தான் வாழ்க்கை. இதெல்லாம் உள்நாட்டு வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையா, வெறும் குப்பை. எங்களுடைய வெளிநாட்டை பொறுத்தவரை வந்து எல்லாத்துக்குமே வந்து சாமானும் சட்டியோ பானை எல்லாத்துக்கும் வந்து வில்லண்டாக ஒரு வில்லை தான். ஆனால் இங்கே பொறுத்தவரை வந்து இங்கே பொறுத்தவரை உள்ள ஸ்ரீலங்கா பொறுத்தவரை உள்ள இந்த மாதம் ஒரு வில்லண்டா அடுத்த மாதம் ஒரு வில்லை 5 ரூபா கூடும் இல்லாட்டி 50 ரூபா கூடும் இல்லாட்டி 1000 கூடும். அந்த பொருளை பொறுத்தவரை தான் வில்லை இங்கே தெரியல. ஆனால் எங்கள் நாட்டில் வந்து வில்லண்டாக ஒரு லிமிட் தான். அங்கே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ மருத்துவத்தை எடுத்துக்கொண்டோம்னா இப்போ இங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மனுஷன் வந்து காய்ச்சல் வந்தால் நல்லா இருப்பான் குளிச்சே போட்டு. அதே வகையில் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போனால் குறைச்சி 5 நாள் தான் பார்க்கலாம், 6 நாள் சரி யார கதை முடிஞ்சு. வன்மையில் கேள்விப்பட்டேன் அவர் இடத்த வந்து ஒரு அண்ணா வந்து வெளிநாட்டுலேருந்து ஒழுங்காக ஒரு 10 வருஷம் என்னையோ ஒரு காய்ச்சலோ என்னையோ ஒரு பெரிய வருத்தத்தில் வந்து இருந்தவர். அப்போ அங்கே 10 வருஷம் கூட நல்லா தான் இருந்தவர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதமே வெக்கேஷன் வந்தவர் 6 மாதம். அப்போ அவர் இங்கே வந்து ஒரு 2-3 மாதம் தாண்டி போக ஆள் கொஞ்சம் மருத்துவம் கொஞ்சம் உரத்துட்டு அப்போ ஆள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நோமலாக தான் இருந்தவர். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ஒரு 10 நாள் போக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவர் உடம்பு. அப்போ 3 நாள் பார்த்தா நியூஸ் வருது ஆள் கதை முடிஞ்சாமண்டு. ஏன்னு சொன்னால் இப்போ எங்கேயும் வந்து மருத்துவம் வந்து அவ்வளோ சீப் வெளிநாட்டை பொறுத்தவரை உள்ள. எங்களை வெளிநாட்டை பொறுத்தவரை வந்து ஒரு குளிச்சு தந்தாண்டா அந்த குளிச்சையை போட்டால் ஓகே விடிஞ்சொழும்பு நேரம் எல்லாம் சரியாயிடும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து உயிரை போக்காட்டித்து போடியை மட்டும் தான் கொடுப்பாங்கள்ட இதை கொண்டு போங்கண்டு. அப்போ இப்படியான நிறைய பிரச்சனை வந்து இங்கே இருக்குது. எங்களோட வெளிநாட்டிலலாம் டைமிங் தான் எல்லாமே ஓகே தான். வந்த வகையில் இந்த கருத்தை முடிச்சு கொண்டு எதிரணிகளும் கொடுக்குறேன்.
உண்மையில் வந்து அக்கினி இதில் இருக்கிற எல்லாரையும் விட சின்ன பொடியினாக இருந்தாலும் அவனுக்கு வேர்க்குது நடுங்குது அதெல்லாம் உண்மை. இருந்தாலும் அவன் அந்த தன் கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தான். என்ன சொல்கிற வந்து அதை சொன்ன முறைமைகள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தோ தெரியலை. அவன் சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து பிரமாதமாக அமைந்தது. அந்த வகையில் வந்து நாங்கள் கன்க்ளூஷன் எல்லாம் வந்து முடிவில் பார்க்கலாம். உதன்னடா நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைத்தனமாக காய்ச்சி கொண்டிருக்கு எழுதுல இருந்து ரெண்டு சொல்லி எந்த வயசுக்கு இப்போ நான் எடுக்கிற நடுவை பேரங்கோ இந்த இடத்துல உதரம் இருக்க மாட்டேங்கிறேன் சொல்லி காத்திருக்கக்கூடிய செல்லகலியை பார்க்க நான் வாய்ப்பை கொடுக்க தயாராக இருக்கின்ற போதிலும் கூட உண்மையிலே வந்து சொல்லணும்னு சொன்னால் என்ன நடக்க போதே தெரியாமத்தான் பைக்கில் நடுவுக்கு இருந்து வந்தவர் இந்த இடத்துக்குன்றதும் உண்மையிலே நாங்கள் இந்த இடத்த மென்ஷன் பண்ண வேண்டிய ஒன்று. இருந்தாலும் வந்த இடத்துல ஏதோ செஞ்சு சமாளிக்காட்டி நாளைக்கு கை கழிச்சாலும் கையை விட்டுருவாங்கன்ற ஒரு நிலைமையில் இந்த இடத்துல வந்து ஆள் இருக்கிறார் என்பதும் மறக்க முடியாத ஒரு நிலைமையில் கூட இப்பொழுது நாங்கள் வந்து மைக்கை செல்லக்கிளிய பாட்டை கொடுத்து நாங்கள் விளங்கப்படுத்துவோம். என்னென்னு சொன்னால் வெளிநாட்டு வாழ்க்கையை விட உள்நாட்டு வாழ்க்கை தான் சிறந்தது என்பது சம்பந்தமாக தன்னுடைய அனுபவத்திலும் பிறருடைய அனுபவத்திலும் இருந்து இப்பொழுது வந்து செல்லக்கிளி தன் சார்பான கருத்துக்களை வந்து சொல்லுவார். சமயமைக்க கொடுங்க. இப்போ அப்படி பார்க்க கடத்தி அந்த வசத்தை பார்க்கல வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பார்க்க போனால் அங்கே இருக்கிற சாவில்லியன்ற மாதிரி வந்து அன்றைக்கு பார்த்தேன். இங்கே வந்து இருந்தவர் இதை கண்டு செத்து போனார். அங்கே உள்ளவருக்கு சாவில்லியன்ற மாதிரி வந்து வாதம் போகும் அப்படி சொல்லிடுறாரு. இன்றைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்தால் கூட இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சுகேதம் உண்டவாக தக்கண்டு வந்து நாங்கள் இனத்து ஒரு ஆஸ்பத்திரி போகலாம். ஆனால் அந்த வெளியாளில் வந்து திடீரென்று இப்போ நாங்கள் போய் வந்துருந்தால் டக்கண்டு நாங்கள் போய் அங்கே அந்த டக்கண்டு போய் டொக்கையை சந்திச்சு எங்கள் வேலையிலெல்லாம் பார்க்குறேன்னா மிகவும் சரியான கஷ்டம். எங்களை போல இந்த இடத்துல செய்யுமா போய் ஒரு சுதந்திரம் கிடையாதுன்ற பற்றி நான் சொல்லவா. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை முன்பைங்க. அப்போ அப்படி என்று சொல்லிருக்கிறதையும் இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து வேலை செய்கிறது அங்கேருந்து வேலை என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு அங்கே வேலைகளையும் பார்க்கல உண்மையாக போனால் அங்கே வந்து ஒரு சரியான இந்தியத்தையே போல ஒரு சுதந்திரம் இல்லைன்றதை தான் நான் சொல்ல வரேன். என்ன பிரச்சனை சொன்னால் தச்சலை வந்து காசு கலைஞ்சி உண்மையாக இருக்கலாம் இவ்வளவுதான் பணமாக இருந்தால் கூட இங்கே உள்ள ஒரு சுதந்திரம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் சரி எங்களுடைய ஒரு குடும்பமாக இருக்கலாம் அல்லாட்டி நானாக இருக்கலாம் இப்போ ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னால் அங்கே வந்து சும்மா வந்து வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ எங்களை போல டக்குன்னு போனால் வந்தால் வேலை வந்தால் போயிட்டு விடறான். அப்போ அங்கே இருக்கிறது இப்போ இங்கே போய் ஒரு சுதந்திரத்தையும் நான் இல்லையேன்னு சொல்ல மாறோம். அப்போ இதுகளை இல்லாத மாதிரி இவர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் அங்கே தான் சுதந்திரம் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சாமான் தக்கட்டு கூட சொல்ல போனால் இன்றைக்கு ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லியிருக்கல அங்கே தான் இந்தியாவில் தான் அங்கே வருது. ஆனால் இன்றைக்கு வந்து சொல்ல போனால் இப்போ நாங்கள் ஒரு சீரியை எடுக்க போனாலும் இங்கே நாங்கள் பச்சையாக காணலாம் அங்கே வந்து பச்சை பண்ணி தான் இதை விட வரலாம். அது சொன்னதுக்காக சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு ஒரு லட்சிய வகையை தண்ணி முடிக்க போனால் கூட இன்றைக்கு நாங்களே இது ஒரு கோழி லட்சியை வாங்கணும்னு சொன்னால் கூட இன்றைக்கு இதில் வந்து பெட்டி டக்கண்டு வாங்கி கொண்டு போயிடலாம் அங்கே சொல்ல போனால் எல்லாம் பிறச்சி பேசாங்க அதை நாங்கள் கட்சியாக சொன்னதுக்கே குளிரும் அப்படியான முறையில் வந்து அப்படியான நினைச்சுகளை இவ்வளவோ இன்னும் சொல்ல போனால் அப்படியான் சொல்லிடுறாரு இன்னும் இவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். சரியா முடியுதா உங்களோட வாதம் முடியுதா? உண்மையில் வந்து என்ன சொல்கிறது வந்து அனுபவத்துக்கு ஒரு விலை இருக்குன்ற வந்து உண்மைதான். என்ன வந்து படிப்பறிவு வந்துட்டு குறைவாக இருந்தாலும் வந்து அனுபவ அறிவு என்பது வந்து உண்மை என்பதை எங்களோட செல்லக்கிளியா வந்து ஆணித்திறமாக இந்த இடத்துல வந்துட்டு நிலைநாட்டியிருந்தார். உண்மையிலே வந்து சின்ன ஆக்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு உண்மையிலேயே வெக்கப்படணும். அவர் வந்து பட்டிமன்றத்தையோ இப்படியான மேடைகளையோ வந்து பார்த்துருக்க மாட்டார். இருப்பினும் அவருடைய வாதம் வந்து மிகவுமே பிரமாதமாகவும் அவருடைய அவருடைய தலைப்புக்கேற்ற வண்ணமாகவும் அமைந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. போகிற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ இந்தியாவில் கவிதா தலைமையிலான டீம் தான் வெல்ல போகிற மாதிரி ஒரு
நிலைமையும் இப்போ மாறிக்கொண்டு வருது. காரணம் வந்து செல்லக்கிளி ஐயா அந்த வாதம் அப்படி அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் வீழ்வது வெக்கம் இல்லை, விழுந்து கிடப்பது தான் வெக்கம் என்ற ஒரு வகையில் வந்துட்டு, என்ன மறந்துட்டீங்களோ நடுவர் அவர்களை என்ற வகையில் வந்துட்டு குடும்பி காட்டிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காலத்தில் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி கதைச்சி ஒரு விடயம் வந்து இந்த உலகத்தில் பார்க்காதவங்க வந்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வெளிநாட்டு பிணை பிடிச்ச எங்களுடைய எதிர்த்தரப்புவாதி அணு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும், இப்பொழுது அணுவின் கணவர் கூட வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி நான் நினைக்கிற அளவுக்கு விட்டு கொடுக்காமத்தான் கதைப்பான்னு நான் நினைச்சு கொண்டு இப்போ அந்த மைக்கை நான் அணுகிட்ட வழங்குறேன். இந்தாங்க இப்போ வந்து செல்லக்கிளி அப்பா வந்து சொல்லியிருக்கிறார், உள்நாட்டில் வந்து சுதந்திரமாக வந்து வேலையை செய்து போட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம்ண்டு. ஆனால் அது வந்து தவறான கருத்து. என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு கிளீனிங் வேலையுண்டு, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு கிளீனிங் வேலையுண்டு வந்து செய்ய போனால் உங்களுக்கு வந்து அது வந்து மதிப்பு இல்லாமல் இருக்கும். அங்கே ஆத்தே அங்கே அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாள் கிளீனிங் வேலையுண்டு, ஆனால் இந்த வேலையை போய் நாங்கள் வந்து வெளிநாட்டில் செய்கிறோம். செய்து போட்டு அங்கே அது ஒரு சென்ட் மடித்து கொண்டு இங்கே வந்தால் என்ன ஒரு மதிப்பும் என்ன ஒரு மரியாதையும் குடிக்கணும். அதேமாதிரி இங்கே ஒரு அந்த கிளீனிங் வேலையை செய்து போட்டு வந்து ஒரு கொஞ்சமுமே மதிப்பே கொடுக்க மாட்டேனம்மா. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் உள்நாட்டு வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். பொறுமை 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 எல்லாம் கவனிச்சு கொண்டிருக்கோம். அதாவது வந்து ஒரு மதிப்பு தான், நாங்கள் என்ன கிளீன் வேலையோ கோப்பை கழுகுறோமோ டாய்லெட் கிளீன் பண்ணுறோமோ அது அங்கே செய்துட்டு வந்து அங்கே ஒரு சென்டையை மடிச்சு போட்டு இங்கே வந்து ஐயோ வெளிநாட்டுக்காரர் வரையினம் என்று சொல்லி போட்டு கூட அதை நாங்களே ஒரு கதையை எடுத்து கொடுப்போம். ஆனால் அதே சமயம் இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை செய்ய அந்த கிளீனிங் வேலை செய்கிறாங்க ஐயோ அங்கே அந்த பொட்டு அந்த ஆஸ்பத்திரியில் கிளீனிங் வேலைனா செய்யுதான் என்று சொன்னாவே சரி, ஒரு மதிப்பே இல்லை இந்த சிறிலங்காவில் என்னை பொறுத்தளவில். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை வந்து இப்படி நாங்கள் கிளீன் பண்ணாலும் என்ன செய்தாலும் அங்கே ஒரு மதிப்பும் கெத்தாகவும் வாழலாம். ஓகே, அதே மாதிரி தான் வந்து வந்து என்னென்று இன்னும் ஒன்று இருக்குது வந்து இளமை. அதாவது வந்து வெளிநாட்டில் வந்து சரியான அழகாகவும் இளமையாகவும் மக்கள் இருக்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை தான் நாங்கள் செய்கிறோம், ஆனால் செய்தாலும் அங்கே ஒரு அழகும் ஒரு இளமையும் இருக்கும். இங்கத்த பெண்கள் கூடி பார்த்தீங்கன்னா சில பேர் பெண்கள் வந்து வீட்டில் வேலையே செய்ய போகிறே இல்லை வெளியிடத்துக்கு, ஆனால் அந்த பெண்களை பெண்கள் காஞ்சி கருவாடு மாதிரி இருக்குங்க. ஆனால் அங்கே வெளிநாட்டில் போய் எவ்வளோ தான் கோப்பியல் கழுவினாலும் என்ன கழுவினாலும் அங்கே அந்த பெண்கள் ஒரு வடிவும் ஒரு சைனிங்கும், ஆனால் இந்த சிறிலங்காவில் அந்த இதை எடுத்துக்கொள்ளவே இல்லாத கடைசி மட்டுக்கும். என்னை பொறுத்தளவில் கதைக்க போனால் நிறைய கதைக்கலாம் வெளிநாட்டு வாழ்க்கை பெற்று, எப்பயுமே வெளிநாட்டு வாழ்க்கை தான் பெற்றார். என்ன பொறுத்தளவில் சொல்லுங்க, உங்களை வந்து நாங்கள் கதைக்கத்தான் தந்திருக்கிறோம். கதைக்க போனால் நிறைய கதைக்கலாம்ண்டு சொல்லி நீங்கள் முடிக்க தேவையில்லை. உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா நீங்கள் கதைச்சு தான் நான் நிறைய விஷயம் இலங்கை இந்த வாழ்க்கைக்கும். ஆனால் அந்த எலெக்ஷனில் வந்து சயித் முன்னிலையில் வந்தோன்று கேட்க திடீரெண்டு அணுரை முந்தின மாதிரி இந்த இடத்துல செல்லக்கிளி ஐயாவை அணுகுன்ற ஒரு நிலைமை ஒன்று மாறுது. நீங்கள் கருத்துக்களை வந்து வடிவாக அவதானித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் வழங்கப்படும், அதில் நீங்கள் வந்துட்டு முன்னுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? பொறுமை 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 பொறுங்க பொறுங்க சரியா கதைங்க. ஓகே, அதாவது அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் வாழ்க்கைன்ற வந்து இங்கே வந்து வயசு போனாக்கால கொஞ்சமே கவனிக்கவே மாட்டினோம். ஒரு வருத்தம் வந்தாலும் கூட நான் கொண்டே பெருசாக வந்து கவனிக்கவே மாட்டினோம். உண்மையாக நிறைய விஷயத்தில் பார்த்தா பெருசாக அந்த கிட்ட போய் தொடர்றதுக்கு கூட அறிவறுப்பினோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் தங்கினா எல்லாம் இன்னும் நீட்டாக இன்னொரு கவனிப்பு கவனிக்கணும். அப்படி என்னன்னு சொல்கிறது அந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் பழம் மாதிரி தான் நவியில் வச்சிருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வெறும் கொஞ்சம் மதிக்கிறதும் இல்லை இதுன்றதும் இல்லை, கொண்டே ஒரு ஒரு இது இலக்காரமாக வந்து தூக்கி போட்டுருவினம் வயசு பண்ணி இங்கே செத்து போகணும். ஆனால் வெளிநாட்டில் வந்து அப்படி இல்லை, இனி இல்லையாண்டு ஒரு வீட்டில் ஊடி வயசு பொண்ணாக்கள் வச்சுருந்தாலும் அவங்கள வந்து பம்பஸ் மாற்றணுமோ என்னென்றாலும் மாற்றி அதெல்லாம் செய்து நல்ல நீட்டாக விட்டுருவினோம். ஆனால் இங்கே அந்த வாழ்க்கை அப்படியே இல்லை, கொஞ்சமே கொஞ்சம் வயசு போனாலும் கொஞ்சம் மூளை கொண்டு தள்ளி விட்டு விடுறது. ஆனால் என்ன சொல்லப்போனால் வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெட்டர் என்ன பொறுத்தளவு. ஓகே, அப்போ தந்த சந்தர்ப்பத்தை வந்து மிகவும் அவசரமாகவும் அவதானமாகவும் பயன்படுத்தி கொண்ட அனு அவர்களுக்கு வந்து நன்றியை கூறிக்கொண்டு, இந்த இடத்துல வந்து முதல் தரப்பு வாதம் வந்து முடிவெற்ற நிலைமையிலும் கூட நாங்கள் ஒரு சமரியாக பார்க்கலாம் வந்து இடம்பெற்ற தரமான பாயிண்ட்ஸுகளை. அந்த வகையில் வந்து கவிதாஸ் முதலாவதாக கதைக்கும் போது வந்து சொல்லியிருந்தார், இளமை காலங்கள் அங்கே துளைக்கப்படுகின்றது என்றவர் அவர் கூறியிருந்தார். யாராலும் வந்து மறுக்க முடியாத உண்மை. இன்றும் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான வெளிநாட்டுக்காரர் மத்தியில் வந்து இருக்கக்கூடிய முதலாவது கவலையாக இருக்குது வந்து இந்த இளமையை துளைக்கிற என்பது.
அந்த வகையில் வந்து அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸாக அமைஞ்சது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு இயந்திர வாழ்க்கை என்ற மாதிரியும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பிட்ட போதிலும் கூட வந்து அவர் வெளிநாட்டை பற்றி கூறிய போதிலும் உள்நாட்டு வாழ்க்கை வந்து திறம் என்பது சம்பந்தமான அவருடைய வாதங்கள் பற்றாக்குறையாகவே அங்கே காணப்பட்டது என்பதுடன், அதே நேரத்தில் வந்து அக்கினி குறிப்பிட்டிருந்தார் வந்து வெளிநாட்டில் வந்து எல்லா பொருட்களும் மலிவென்று சொல்லி நான் நினைக்கையில் அது எவ்வளவு தூரம் வந்து சாத்தியப்படும் என்பது வந்து எனக்கு தெரியலை. ஏனண்டா சாதாரணமாக ஒரு டிஷர்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே காசுக்கு மாற்றினா 35,000 வருது. இங்கே அந்த 35,000 ரூபாய்க்கு 30 டிஷர்ட் வாங்கலாம். அப்போ அந்த வகையில் வந்து அது மலிவென்பது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது எனக்கு தெரியல. அதே நேரம் கியூவில் நிற்க தேவையில்லை வந்து கேஸுக்கு, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வசதிகள் எல்லாம் அங்கே திறமாக இருக்குமென்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் அதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போனோம். அதே போல் வந்து எதிர்த்தரப்பாக வந்து இந்த செல்லக்கிளியாக குறிப்பிட்டிருந்தார் வந்து வெளிநாட்டுக்காரருக்கு சாவில்லையோன்னு சொல்லி உண்மையிலேயே வந்து நகைச்சுவையாக அமைஞ்சிருந்தாலும் அது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான் வந்து உண்மையிலேயே ஒரு தரமான வாதம் என்று தான் சொல்லணும். அதே நேரம் வந்து என்னதான் உழைச்சாலும் ஒரு சுதந்திரம் இல்லை என்று சொல்லியிருந்தார். அதுவும் உண்மை கதை தான். இயந்திர வாழ்க்கையில் வந்து எந்த விதமான ஒரு சுதந்திரமும் இல்லை என்று தான் சொல்லணும். சுதந்திரங்கள் அமைந்தாலும் கூட வந்து இலங்கையோடு ஒப்பிடும் பொழுது வந்து இவ்வளவு தூரத்துக்கு சுதந்திரம் அங்கே இல்லை என்பது தான் உண்மை. அதே நேரம் அணுகுறிப்பிட்ட வாதத்திலும் கூட கிளீனிங் வேலை செஞ்சாலும் அங்கே கெத்து தான் என்று சொல்லியிருந்தார். இப்போ என்ன உண்மையானு சொன்னால் இப்போ வெளிநாட்டில் போய் வந்து அவையில் என்ன வேலை செய்யணுமன்றதை யாரும் அங்கே நின்று பார்க்கறது இல்லை. அதால் இங்கே வரும்போது வந்து அவைய வந்த உடனே நாங்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டு பழகிறது இல்லை. அவன்ற தோற்றத்தை பார்த்து தான் நாங்கள் பழகிறமே தவிர வேலையை கேட்டு பழகிறையில். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனு சொன்னது உண்மைதான். இங்கே வந்து கிளீனிங் வேலை செய்கிற ஆக்களுக்கு வந்துட்டு மரியாதை குறைவான்னு சொல்லி கேரம் என்னென்னா அவங்க கிளீனிங் வேலை செய்கிறது இங்கே உள்ள ஆக்களுக்கு தெரியுது கண்ணுக்கு. ஆனால் அவை அங்கே என்ன செஞ்சுட்டு வரீங்கன்றது இங்கே தெரியாதபடியாக தான் வந்து அந்த மரியாதை வருதே தவிர வந்து கிளீனிங் வேலையோ என்ன வேலையோ வந்து அந்தந்த தொழிலுக்கான அங்கீகாரம் தான் எந்த நாட்டிலையுமே கிடைக்கும் வந்து அதுவுமே வந்து உண்மை. இப்போ அந்த வகையில் பார்க்க போனால் இப்போ ரெண்டு தரப்பு வாதமும் கிட்டத்தட்ட 50-50 மாதிரி தான் ஒரு நடுவராக நான் தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு நிலைமையிலையும் கூட இறுதி சந்தர்ப்பமாக வழங்கப்பட போது இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து உள்நாட்டு வாழ்க்கை தான் வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை வரும் இயந்திர வாழ்க்கை மட்டுமே என்று வாதிட வந்திருக்கும் கவிதாஸ் தலைமையிலான தரப்பிலேருந்து யாராவது ஒருதர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசியான கருத்தை வந்துட்டு முன்வைக்கலாம் வந்து வெற்றி யாருக்கு என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் அது வந்து அவங்களோட கையிலான் வந்து தங்கியிருக்கிறது. யார் கதைத்தால் வந்து பொருத்தமாக அமையும் என்பது அதே போல தான் வந்து அக்கினி தலைமையிலான டீமுலேயும் வந்து அவங்களில் யாராவது ஒரு ஆள் வந்து கடைசியான வந்து அந்த கன்க்ளூஷனை வந்து கொடுக்கலாம். அந்த வகையில் நான் எதிர்பார்க்குறேன் யார் கதைப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் மைக்கை பொதுவாக கொடுத்து வந்து சோதித்து பார்ப்போம். அப்போ வந்து எனக்கு உண்மையிலேயே இவங்களோட கதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு தான் வருது. என்னன்னு சொன்னால் இவங்க வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டிலே பிறந்து வெளிநாட்டிலே வளர்ந்து வந்து ஒரு எடுவ எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து உண்மையிலே சிரிப்பாக இருக்குது. நான் வந்து அண்மை காலமாக பார்த்து கொண்டு வரக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு வெக்கேஷன் வரலி அவங்க 5 வருஷம் உழைச்சிட்டு தான் நாட்டுக்கு வரலாம். அவ்வளோவுக்கு வந்து அங்கே டிக்கெட்டோ சரி எல்லாமே வந்து விலை அவ்வளோ விலை. ஒரு குடும்பம் வரலி ஒரு 30 லட்சம் ரூபா காசு தேவை. ஆனால் எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. என்னென்னு சொன்னால் எங்கட நாட்டில் எல்லா வளமும் இருக்குது, எல்லா கனிய வளம் எல்லாமே இருக்குது. அது வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மை. உண்மையிலேயே வந்து இங்கத்தே ஒரு அரசாங்கத்தின் ஒரு 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 என்ன சொல்கிற அரசாங்கத்தின் ஒரு அவங்களோட செயற்பாட்டால் தான் வந்து எங்கட நாடு வந்து இப்படி இருக்கே தவிர மற்றும்படி எங்கட நாட்டில் அனைத்து கனிய வளங்களும் இருக்குது. அது வந்து யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னு சொன்னால் வெளியிலேருந்து வந்தாலுமே கூட எங்கட ஒரு ஏழ்மையான அந்த விவசாயத்தை விரும்புகிறாங்க. வண்டில் மாடு போனால் அதில் வரை நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி விவசாய தோட்டத்துக்குள்ளே போய் நின்று மொம்பட்டியை பிடிச்சிட்டு நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு சோறு போட்டதுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயமும் இங்கே இருக்கக்கூடிய கனிய வளங்களும் தான் அவங்களுக்கு வந்து சோறு போட்டது. இங்கேருந்து அந்த இது மூலம் உழைச்சி தான் அவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய தொழில் முயற்சி தான் அதுக்கு வந்து காரணமாக இருக்கும். இது வந்து யாராலையும் மறக்க முடியாது. வெளியில் இருக்கிறவங்க கூட
ஒவ்வொருத்தரும் வந்து இயங்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாட்டை விட்டு நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்து கஷ்டப்படுறோம்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. வந்து நாங்கள் வெளியில் இருந்துட்டு வந்து இங்கே வந்து சென்று அடிச்சது தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து தனி சிறப்புன்ட்டு சொல்லி, நாங்கள் வந்து வயல் வேலை செஞ்சுட்டு வேரியோடு போயிருந்தாலும் எங்களுக்கு வந்து சோறுதாரத்துக்கு வந்து எங்களோட வீட்டுக்காரர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து அங்கே வந்து வெளியில் போய் வெளிநாட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர நேரம், அதாவது கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர நேரம் மனைவி இருக்க மாட்டா, மனைவி வந்து வேலைக்கு போகிற நேரம் கணவர் இருக்க மாட்டார். இதில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட முகத்தை அவங்களே பார்க்க முடியாத ஒரு நிலவரம் வந்து அங்கே வந்து காணப்படுது. சிறிய குழந்தைகளெல்லாம் வந்து சிறிய வயசுலேயே, அதாவது ஒரு வயது இரண்டு வயதுலேயே வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நேசரி மாதிரி ஒரு இதில் கொண்டு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்க. உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வந்து அழகாக அம்மா பாசம் அப்பா பாசம் எல்லாமே வந்து அழகாக பார்த்து பார்த்து வளர்த்து நல்ல மாதிரி இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க அங்கே வளரக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஒரு பாசங்கள் வந்து சரியான மாதிரி குறைவுன்னா சொல்லலாம். அவங்க சொல்லியிருந்தாங்க, நாட்டுக்கு இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, அப்படி அப்படின்னு சொல்லி. அது வந்து எல்லா நாட்டிலையும் ஒரு சில காலங்கள் வந்து அப்படியானது அமையலாம். அது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்களின் தவறாக இருக்கலாம். உண்மையிலேயே வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வந்து உண்மையிலே எங்களோட நாடு வந்து இன்னும் ஒரு சிறிய காலத்துக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஒன்று அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. இப்போ வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தார், ஒரு ஆள் வந்து ஒரு கருத்து கேட்கும்போது ஒரு ஆள் வந்து அந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட வந்து கேட்டிருந்தார், இப்போ வந்திருக்கக்கூடிய ஆள் கொஞ்சம் பொறுப்பான ஆள் தான் போலன்ட்டு சொல்ல அவர் கேட்குறார், ஆர் அந்த மேஷன் அண்ணா வந்து கேட்குறார். அப்படி வந்து சில சில விஷயங்கள் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர் அந்த மேஷன் வேலையை வந்து அந்த அண்ணா வந்து கேட்குறார். அப்படியான சில சில அறிவுரைகள் வந்து சிலவங்களுக்கு விளங்குதில்லை. எங்களோட நாட்டில் வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் பெட்ரோல் இல்லாட்டி நாங்கள் சைக்கிளில் போவோம், இன்றைக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பக்கத்தில் இருக்க இலக்குள்ளையை பிச்சு சாப்பிடுவோம். ஆனால் வெளிநாட்டுக்காரர் வந்து அப்படி இல்லை, காசு இல்லைன்னு சொன்னால் அங்கே எதுவுமே ஓடாது. உண்மையிலே வந்து அவர் சொல்லியிருந்தார், எதிர்த்தரப்பினர் சொல்லியிருந்தார், அங்கே வந்து எல்லாமே சொகுசு வாழ்க்கை, நாங்கள் வந்து எது நினைச்சாலும் செய்யலாம்னு சொல்லி, ஆனால் காசு இல்லைன்னா அங்கே எதுவுமே வேகாது. அவர் சொல்லியிருந்தால் அங்கே எல்லாமே வந்து ஸ்லோவாக கிடைக்குது. மருத்துவம்ன்றதால வந்து நான் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். மற்றும்படி மற்றது எல்லாத்தையும் வந்து அவர் எதிர்த்தரப்பினர் வந்து கூற முடியாது. ஏன்னென்று சொன்னால் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எல்லாமே வந்து விவசாயமும் சரி எது செஞ்சாலுமே நாங்கள் வந்து உண்மையிலே இங்கே வந்து அழகான முறையில் வாழக்கூடிய மாதிரி ஒரு மனநிறைவான சந்தோஷத்தோடு இங்கே வந்து வாழ்கிறோம். வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து அப்படி இல்லை, அவங்க வந்து ஒழித்து மறைத்தாலுமே கூட இதுதான் ஆணித்தரமான உண்மை. இதை வந்து யாராலும் மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே வந்து இப்போ வந்து எனக்கு டைம் வந்து கூட போகிறதால வந்து நான் மைக்கை வந்து ஒப்படைக்கிறேன். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கோமாவில் இருந்த கவிதா சுள்நாட்டு மாமா இனமே தான் இருந்துச்சு. இப்போ கடைசி கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் கூட சிலவெல்லாம் யோசிப்போம், இது என்னடாப்பா இது, நேற்று பின்னே இருந்தான் இந்த புலம் எல்லாம் கூட்டி விட்டான், ஒரு புல்லும் இல்லை, பிடி எழும்பி பார்த்தா இவ்வளோ காளானு மங்கத்தாளையடாப்பா வந்தேன்னு பார்த்தா தான் யோசிக்க தெரியும், வேறு இரவு கொஞ்சம் மழையிலான்னு இது முளைச்சிருக்கண்டு. அதே மாதிரி வந்து எதிர்த்தரப்பினர்கிட்ட அந்த வாதம் என்னும் மலையில் முளைத்த காளானாக இந்த இடத்துல கவிதா வச்ச கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்து துரமாக அமைந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு பாருங்கூடா. கடைசி வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிற கடவுள் அதே சொல்லுகடா, வெற்றி எங்களுக்கு தான் என்று கூறிக்கொண்டு அவர் இருக்கும் இதையை பார்த்தாலே வெற்றி மகுடம் சூடப்போன்றார் போல் என்பதும் இங்கே அனைவர் அறிந்த உண்மை என்பது போலும் இருக்கின்றது. நாங்கள் கடைசியான சந்தர்ப்பத்தை இப்பொழுது நாங்கள் அக்னி தலைமையிலான குழுவிற்கு வழங்கி பார்க்கலாம். அவர்களுடைய எதிர்வாதம் எவ்வாறு அமைவது என்பதை நாங்கள் பார்ப்போம் இந்த இடத்தில். அவர் சொல்லியிருந்தார், இப்போ இங்கே வந்து விவசாயம் அந்த சாப்பாடு விஷயங்களும் ஓகே நான் ஒத்துக்கொள்கிறேன், இங்கே இருக்கு ஏன்னாப்பா வெளிநாடு போகிறாங்க, எதுக்கு போகணும், அப்போ இங்கே எல்லோரும் வந்து விவசாயம் செஞ்சுருக்க வேண்டிய நல்லபடியா வீட்டில் ஏன் வெளிநாடு வரணும், இதை வந்து அவர் புரிஞ்சு கொள்வார்னு நினைக்கிறேன் எதிரணியினர். அது மட்டும் இல்லை, இப்போ வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆள் வந்தால் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொடியனோ கிளவியிலோ கிளவங்கட்டையிலோ எடுங்கடி அங்கே போய் தருவோம், அவன் வந்திருக்கேன் என்னை கொண்டு வந்திப்பான் அள்ளி தருவோம்ன்ட்டு வருவாள், ஏன் வரணும், எதுக்கு வரணும், அந்த வெளிநாட்டு சாக்லேட் அந்த உடுப்பு அந்த சாமானுக்கு
ஏ நீங்கள் இருக்க தானே அதெல்லாம் இங்கே வாங்கி சாப்பிட்றானே எல்லாம் ஏன் அதுக்காங்க வர்ற கடை விட்டு. அது மட்டும் இல்லை, செல்லக்கிளியப்பா சொல்லியிருந்தா என்ன வெளிநாட்டில் உள்ளவனுக்கு சாவு இல்லையா உண்டு, சாவு இருக்கு நிச்சயம், பிறப்போன்றிருந்தால் இறப்போன்றிருக்கு. ஆனால் அங்கே வந்து சாவு இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு குணமாயிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா 5 நாளும் சரி சவந்தான் வரும், வீட்டு ஆள் வராது, புரியும் நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருமண பிரச்சனை, பொம்பளைகளுக்கோ ஆம்பளைகளுக்கோ வெளிநாட்டு மாப்பிளம் தேவைப்படுது. ஏன் நீங்கள் கட்டலாம் தான், நீ ஹோட்டல் போடலாம் இங்கே இருக்கலாம் ஆக்கள், ஏன் அங்கே கட்டணும், எதுக்கு கட்டணும், ஏன்னா அந்த வெளிநாட்டு மனம், அந்த காசு, அந்த சாமான், அந்த உடுப்பு இங்கே இருக்குது தானே எல்லாம். இங்கே தான் மாப்பிள்ளைய கட்டித்து அந்த 4-5 ஏக்கருக்குள்ள நெல்லை போடுத்து அறுவடை செஞ்சு வித்து போட்டு சாப்பிடுத்துக்கணும் சந்தோஷமா, ஏன் வரணும், அந்த வெளிநாட்டை பார்க்கணும். அந்த சாப்பாடு வித்து நான் ஒத்துக்கொள்கிறேன், நீ விவசாயம் வந்து இங்கே தான் நாங்கள் செஞ்சுட்டு போனேன் சாப்பிட்டுட்டு போனேன் இங்கே தான் புலம்பெய்ந்து கூட நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற வாழ்க்கை வந்து மணி வாழ்க்கை. இப்போ வந்து எப்படி சொல்கிற, எங்களோட அணியில் சொன்ன மாதிரி தான், இப்போ கூலி வேலை செஞ்சாலும் வந்து இங்கே வந்து ஒரு லிமிட் சம்பளம் தான். அந்த சம்பளம் வந்து இப்போத்த காலத்தில் வந்து 1 கிலோ மீன் கூட வாங்கல, இங்கே சுச்சுவேஷன் இப்போத்த சுச்சுவேஷன் 1 கிலோ ஹோல்டை மீன் கூட இப்போ வந்து 1500 ரூபா 1600 ரூபா அப்படி போகுது. ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஒரு நாள் குழைப்பு தொழிலுக்கு போனாலும் இப்போ அந்த காசை வச்சுனா ஒரு 10-15 வருஷம் சாப்பிடும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே வந்து ஒரு நாள் உழைச்சா அந்த 1 நாள் வர முடியும், அதுவும் காணா. இப்போ முதலே வந்து முடி வெட்டுறது கூட பார்த்திங்கன்னா முதல் வந்து 3 ரூபா அது முடி வெட்டுறதுக்கு. ஆனால் இப்போ சலூனுக்குள்ளே போனால் 1000 ரூபா கொடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு கூலியில் 2000 ரூபாண்டா 1000 ரூபா அதில் போகும். அப்போ சாப்பாடுக்கு அங்கே ஓர, புள்ள குடியில் செலவுக்கு அங்கே ஓர, மருந்து சாமனுக்கு அங்கே ஓர. அப்போ அங்கே வந்து குளிரண்டாலும் அப்போ அதை வந்து நாங்கள் பழைய கொண்டு நல்லபடியாக வாழ்கிறோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே வந்து கொளுத்தும் வெயில். அந்த தரப்புல இருந்து அங்கத்தை வெளிநாட்டுல வந்து சின்ன பிள்ளைகளை கொண்டு நேசரியில விடியினம்ண்டு. ஆனா அதுலயும் வந்து சொல்ற நேசரியம் விட அதுல வந்து எவ்வளவு நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கொண்டு வருதுகள் அந்த பிள்ளை. இங்கத்தை எல்லாம் 1 வயசுல எல்லாம் தாதப்பன் எவ்வளவு பாடுபடுதுகள் தூக்கி வச்சிருந்து வளர்க்கணுமான அங்க அப்படி இல்லை. அங்கே கொண்டு ஒரு இடத்துல கொண்டே விட்டுட்டு வரவும் அது நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு படிப்பு திறமை எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பிறக்கிற பிள்ளைகளுக்கு வந்து 1 வயசுலேருந்து 18 வயசு மட்டும் அவைய அந்த படிப்பு செலவு எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் அப்படியே ஒப்படைக்குது, தாங்களே எல்லாம் எடுத்து செலவு செய்யுது. ஆனால் இங்கத்த பிள்ளைகளுக்கு வந்து அப்படி இல்லை, எத்தனை பேர் இங்கத்த இதில் கூடி படிப்பு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இருக்கணுமே நண்டு பார்த்தீங்களா, அவையால வசதி இல்லை கட்டுறதுக்கு. ஆனால் அங்கே அப்படி இல்லை, அந்த அரசாங்கம் வந்து பிள்ளைகள் வளர மட்டும் அந்த காசை வந்து கொடுக்குதல்ல. அதே மாதிரி தான் வந்து உதாரணமாக வந்து இங்கே வந்து தாதப்பன் வந்து சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கேக்கெல்லாம் பிள்ளைகளெல்லாம் அவ்வளோ மன கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து தாதப்பன் சண்டை பிடிச்சாலும் அந்த அரசாங்கம் வந்து அந்த பிள்ளைகளை வந்து எடுத்து ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கி அந்த பிள்ளைய வந்து ஒரு 18 வயசு முடிஞ்சு தாயிட்ட வந்து பின்னம் நீங்கள் யார்கிட்ட அம்மாட்ட போப்புறீங்களோ அப்பாட்ட போப்புறீங்களோ அப்படி ஒரு நல்ல நிலைக்கு அந்த பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, தாதப்பன் சண்டை பிடிச்சாலும் அந்த பிள்ளைய மனநிலையால் வந்து மாறி அவைகள் வந்து எடுத்து வரோம் வளர்க்குறதுக்கு கூடி இங்கே வரோம் முன் நின்று வர மாட்டேன். ஆனால் அங்கே வெளிநாட்டில் போகிற அளவில் அப்படி இல்லை, அரசாங்கம் வந்து தாங்களை உட்படுத்து அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வளர்த்து வரியினம். பட் கவிதா சொன்னார் என்னண்டா இங்கே வந்து உழைச்சி நாங்கள் வந்து வடிவா என்னண்டு இடங்கள் சுற்றி பார்க்கலாமண்டு. ஆனால் எங்களால் வந்து இங்கத்த காசை கொண்டு நீங்கள் வந்து எல்லா இடமும் வந்து சுற்றி பார்க்கலாது. நாங்கள் வெளிநாட்டில் வந்திருந்து உழைச்சி போட்டு எவ்வளோ 5 லட்சமோ 10 லட்சமோ டிக்கெட்டை போட்டு கொண்டு வந்து அந்த கை நிறைய காசை கொண்டு வந்து எவ்வளோ இடம் வந்து சுற்றி பார்த்துட்டு மன நிறைவாக வந்து வடிவா ஹோட்டல் அங்கே இங்கேன்றெல்லாம் வடிவா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப போகிறோம். ஆனால் உங்களால் வந்து அதை செய்ய முடியாது. என்னென்னா ஒரு ஹோட்டலில் போய் கூட இங்கத்த காலநிலையில் வந்து வாழ்கிற முறையில் வந்து சாப்பிட இல்லாது, கண்டிப்பாக சாப்பிட இல்லாது. எனக்கு தெரியும் முன்னாட்டு வாழ்க்கையை பற்றி சாப்பிடலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, நாங்கள் வந்து அங்கத்தை வந்து காசு வந்து எவ்வளோ பெருமதி, ஒரு 50
₹1 கொண்டு இங்கே மாற்றினாவே இவ்வளோ காசு வேறுமென்று உங்களுக்கே தெரியும் தானே. அப்படியான ஒரு நல்ல ஒரு நாடு தான் வெளிநாடு. அதை வந்து உள்நாட்டோட வந்து ஒப்பிடவே இல்லை. அது என்னை பொறுத்தளவில் எப்பயுமே தலைசிறப்பாக நிற்கிறேன்டா எங்களோட வெளிநாடு தான். எப்பயுமே எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரணும், எங்கள்ட சந்தடி வந்து மாறணுமெண்டா உடனே வெளிநாட்டுக்கு தான் எல்லாரும் வந்து ஓட பார்ப்போம். ஏன்டா இங்கே வந்து ஒன்றுமே செய்யலாம். அது என்னை பொறுத்தளவில் வந்து மேசன் ஒரு அப்பா அவர்கள் மேசன் வேலை செய்தாலும் மங்களை வந்து அவர்கிட்ட படிப்பு சில வந்து மற்ற பிள்ளை ஒன்று இருந்தாலும் இந்த பிள்ளை ஒன்று இருந்து கேம்பஸ் படிக்கிற அளவுக்கு கூடி கொடுக்குறதுக்கு தான் அப்படின் வசதி இருக்காது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அந்த பிள்ளை கூடி படித்து படித்து ஒரு வேலை செய்யலாம். வேலை செய்யும்போது நிறைய சம்பளங்கள் எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே என்னை பொறுத்தளவில் வெளிநாட்டு வாழ்க்கை வந்து சூப்பர். உள்நாட்டு வாழ்க்கை வந்து என்னை பொறுத்தளவில் என்னால் வாழலாம் அது இங்கே வந்து. சரி, உங்களால் வாழையிலாட்டி மைக்கா கொடுத்துட்டு போவோம் உங்கள் ஃப்ளைட்டு வரை. இப்போ என்னண்டா, நாங்கள் சில்லகளிக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கோம், கட்டாயம் வேண்டா ஏண்டா. ஓ ரைட் ரைட். கண்டிப்பாக வந்து பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருந்தேன். எப்படி என்று சொன்னால், அவள் கழிச்சிருந்தா அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து ஒரு கிளீனிங் வேலைக்கு போட்டு வந்தாலும் ஆனால் அதை பற்றி எந்த விதமான ஒன்றும் தெரியாது. அது உண்மையிலே நாங்கள் ஏன் கண்ணு கட்டாத இடத்துல இருக்கிறோம். அந்த முறையிலே அந்த அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஏன் இன்றைக்கு இந்த பிள்ளை என்ன வேலை செய்யுது, அல்லாட்டி எங்கள் டொய்லெட் எடுக்கலாம், எது எந்த ஒரு வேலையை செய்யலாம், ஒரு கிளீனிங் வேலையை செய்தால் எங்களுக்கு தெரியாது என்ன வேலை செய்கிறான். இன்றைக்கு அதுபோல் இன்றைக்கு நான் வந்து நீ போகிற இன்றைக்கு மந்திரிக்கு கூட ஒரு கிளீனிங் வேலைக்கு போனால் என்ன எல்லோரும் பார்ப்பினேன். நான் ஒரே உடுப்போட இருக்கிறதும் கஷ்டப்படுறதும் அப்போ பார்த்தாலும் இவர் அந்த வேலை அஞ்சு நினைக்கிறார் இவர் ரெண்டு சொல்லி அதை பார்ப்பதற்கு ஒரு நக்கலாக இருக்குது. அப்போ இன்றைக்கு வெளியாடு நினைக்கிறார்களுக்கு என்னென்னு சொன்னால், இந்த கிளீனிங் வேலை செய்கிற போட்டு விலைகளை எங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே அவை எங்கே செய்து போட்டு இங்கே விலைகளை நான் சுங்க தான் வரையினேன். அப்போ எங்களுக்கு தெரியாது அவன் கிளீனிங் வேலை தான் செய்யணேன். அவன் வரலாம், நல்ல சென்ட்ரல் அடிச்சோம் நீங்கள் அதை வந்து சேரலாம், எங்களுக்கு பார்வைக்கு நல்லா கிடக்கு. அப்போ அதுக்காக வந்து அப்போ நாங்கள் அங்கே செய்கிற வேலையும் இங்கே செய்கிற வேலையும் உப்பிட்டு பார்க்கல. இது எனக்குண்டா இதுக்கு என்ன வேலை சொல்கிறோன்னு விளங்க கிடக்கு. ஓகே, உங்களுக்கு தரப்பட்ட நேரங்கள் வந்து முடிவடைந்த நிலைமையில் இப்போ நாங்கள் வந்து முடிவுக்கு வருவோம். அதாவது வந்து எந்த அணியினர் வந்து வெற்றி வாகையை சூடப்போயினு பார்க்குறதுக்கு முன்னால் நாங்கள் கடைசி கன்க்ளூஷன்லேருந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை எடுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், கவிதாஸ் வந்து சொல்லியிருந்தார் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவன் ஊருக்கு வரணும்ண்டா 5 வருஷம் உழைக்கணும், 30 லட்சம் தேவை. ஆனால் இங்கே உள்ளவனுக்கு தேவையில்லைன்றா ஊரில் உள்ளவனும் வெளிநாட்டுக்கு போகிறோன்னா கட்டாயம் அதே காசு வேணும். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த ஒரு கருத்து அந்த இடத்துல வந்து தேவையில்லாத. ஏன்னு சொன்னால் இப்போ அவையில் ஊருக்கு வர தேவையில்லைன்றா அவை அங்கேயே இருக்கலாம். அவை விரும்புகிற நிமித்தம் தான் வந்து அவை இங்கே வாரவழியாக அதை வந்து செலவழிக்கணும். அதால் வந்து அந்த கருத்து வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இங்கே ஒரு பாசம் இல்லை. அதாவது வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பாசமின்மை வந்து இருக்குங்க கட்டாயம் அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து ஒரு அன்பான அந்த கூட்டுறவான ஒரு குடும்பங்கள் என்னவங்கன்னு சொன்னால் அந்த சொந்த பந்தங்களை வந்துட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தார். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காசு இல்லாட்டி எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். வந்து எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலுமே வந்து அப்படித்தான். ஆனாலுமே கூட வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பணம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்ன்ட்டு தான் சொல்லணும். ஏண்டா இப்போ நாங்கள் தனிப்பட்ட அடிப்படையில் வந்து குடும்பங்களாக போயிட்டு வாழும்போது எங்களுக்கு அந்நிய தேசத்தில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து காசு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கரைச்சல் தான். ஸ்ரீலங்காலேயுமே அதே நிலைமை தான். அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அக்னி கேட்டிருந்தார் வந்து வெளிநாட்டுக்கு இங்கே வாழலாம்டா என் வெளிநாட்டுக்கு வாரியல் என்றது உங்களுக்கு நல்லாவே விளங்கும். எனக்குண்டா தெரியல, அவரே சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துக்கு மட்டும் நான் யோசிக்கிறேன். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு சாக்லேட்டை கொண்டு வந்தோடனே ஓடி வாரியல்னு சொன்னால் அந்த கேள்விகள் எல்லாம் வந்து உண்மையிலேயே வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பானன்றக்கு ஒரு அறிவுள்ள மனுஷன் கேட்கக்கூடிய கேள்வியாக நான் இந்த இடத்துல சொல்ல மாட்டேன். வெளிநாட்டு சாக்லேட்டை கொண்டு வந்தோடனே ஓடி வாரியலண்டா நீங்கள் வரையக்க கொண்டு வரதான்டா அப்போ வேணும். ஜோ உண்மையாக இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல கூட சின்ன பிள்ளையில் வந்து நீங்கள் கேட்குறீங்களேன் ஓடி வாரியலன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்லேட் கொண்டு வந்து வைக்க பாதையில் அக்னியோட ஆ அப்போ அப்படி இருக்கக்குள்ளே வந்து அப்படியான ஒரு கேள்வியை வந்து அந்த இடத்துல அவர் கேட்குறாரு. மட்டும் என்னென்னா, முடிவெட்டுறதுக்கு வந்து காசுண்டு. அக்னிக்கு தெரியுமோ தெரியல, வெளிநாட்டுக்கார அணையர் வந்து ஸ்ரீலங்கா வரப்பேன் சொன்னால் முடிவெட்டா தான் பாருவே. ஏன்னெண்டா ஸ்ரீலங்காவில் போய் வடிவாக முடிவெட்டலாம் உண்டு. அணையமான கவலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
கொழும்பு செலவுலான்னு பட்டி போட்டிஞ்சால வரிவினம் என்னென்னு சொன்னால் அங்கே வந்து முடிவற்ற கடுங்காசுண்டு. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அணுவண்டி வந்து கதை கேட்கல சொல்லியிருந்தால் அங்கத்தை அம்போரா கொண்டு இங்கே மாற்றினா சு எவ்வளவு காசுண்டு. அப்போ அணுவுக்கு தெரியும் உதவியில் நானே மாற்றி விதம் பண்ணிருக்கு. அது அந்தந்த நாட்டுக்கு வந்து இப்போ அந்த அம்போரா வந்து அங்கே வந்து சின்ன காசு தான். அப்போ உங்களுக்கு தெரியும் உதவியில் வந்து இங்கே இலங்கை காசை கொண்டே நீங்கள் அம்போராவை இந்தோனேஷியாவில் மாற்றினீங்கன்னு சொன்னால் 40,000 பேரும் இந்தோனேஷியாவில். அப்போ இந்தோனேஷியாவே இருக்கலாமே நீங்கள். அப்போ வெளிநாட்டு காசுகள்ன்றதை வந்து சொல்லிடலாது. அதே நேரம் தான் சொல்லியிருந்தார் இங்கே உள்ள ஆக்களால் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடலான்ண்டு. இலங்கையில் உள்ளவனேண்டா அப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடணும், வீட்டில் சாப்பாடு இருக்குதானே ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிடணும். அப்போ ஆனால் இருந்தாலும் வந்து காசு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தா. அப்போ அதே நேரம் வந்து செல்லக்கிளியப்பா வண்டி கேட்கக்குள்ள சொல்லியிருந்தார் வந்து கிளீனிங் வேலை அது உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கூட்டு. அதாவது வந்து எங்கே இருந்து என்ன வேலை செய்யணுன்ற எங்களுக்கு தெரியாத வரைக்கும் வந்துட்டு அது சொல்கிற கொண்டும் இல்லை. அப்போ உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் இந்த பட்டிமன்றத்தின் முடிவு எனக்கு சரியாக ஒன்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை என்னென்னு சொன்னால் இது சிறப்பான வாதம் என்னன்னு சொல்ல இல்லாத. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டாள்தனமான வாதம் என்னன்னு சொல்ல இல்லாது. உண்மையிலே வந்து அக்னி தரப்பில் வந்து ஒரு கருத்துன்னு சொல்லியிருந்தார் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அந்த மெடிசின் வசதிகள் குறைவண்டு உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ளணுமே வேண்டாம். அந்த வகையில் வந்து உண்மையிலேயே அந்த ஒரு கூட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் பண்ணும். அப்போ உண்மையிலேயே ஒரு நடுவராக இந்த இடத்துல தீர்ப்பு வழங்குகிற அந்த வழங்கணும்னு சொன்னால் உண்மையிலேயே வழங்கக்கூடிய தீர்ப்பு வந்து நீங்கள் எந்த தலைப்புகளை வாதிட வந்திருக்கீங்கன்றதை வடிவாக வாசித்து போட்டு வராங்க உங்கள் முதலாவது எல்லா தரப்பினரும் அதை நாங்கள் சொல்கிறோம். அதே நேரம் வந்து கதைக்கக்குள்ள வந்து யோசிச்சு கதைங்க கொஞ்சம்ன்றதையும் நான் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு தரப்புக்கும் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தரப்பின் வாதம் ஒரு நேரம் வந்து குறையக்குள்ள இன்னொரு தரப்பின் வாதம் வந்து அதை எழுப்பி விடுற மாதிரி அமையுது. அதே நேரம் வந்துட்டு ஒரு இன்னொரு பக்கம் வந்துட்டு எழும்பி கொண்டு வரைக்கும் அதை மூடி அமைகிற மாதிரி இஞ்சால் பக்கம் இருந்தால் ரெண்டு பக்கமும் வந்து உண்மையிலே நாங்கள் குறையன்று சொல்கிற அளவுக்கு இல்லை. அதால் வந்து யாருக்கு வெற்றியன்று இந்த இடத்துல சொல்ல முடியாத நிலைமையில் வந்து நான் தவிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு கடைசியாக ஒரே ஒரு கருத்து தான் வந்து உள்நாடோ வெளிநாடோ மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு எல்லாமே தங்கியிருக்குது. எங்கே வாழ்ந்தாலும் மனுஷனாக வாழ்ந்தால் எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதை விடவும் இன்னும் சுவாரஸ்யமான தலைப்புகளோடு வந்துட்டு நாங்கள் எதிர்வரும் காலங்களையும் கூட வந்துட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டு தயாராக இருக்கிறோம்ன்ட்டு சொல்லிக்கொண்டு மக்களாகிய நீங்கள் வந்து இந்த இடத்துல யாருக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்துருந்தால் ஓகேயா இருக்கும் எல்லாட்டி வந்துட்டு நாங்கள் ரோவண்டு தீர்ப்பு வழங்கினது சரியாக நினைக்கிறீங்களோ அப்படின்றதை வந்துட்டு கொமெண்ட் பண்ணுவோம். அதே நேரம் வந்துட்டு இதை ஒரு வீடியோவாக மட்டும் வந்து பாருங்கள் நகைச்சுவைக்கானதாக மட்டும் பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இதை வந்து யாரும் சீரியஸாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டும் இதோடு நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை வந்துட்டு கலைச்சி கொள்கிறோம். இன்னும் ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தில் வந்துட்டு சந்திக்கலாம்னு கூறிக்கொண்டு விடைபெறும் நாங்கள் உள்நாட்டு டீம் அண்ட் வந்து வெளிநாட்டு டீம் பாய்.